ஹலோ பீபாஸ், 19 வருடத்திற்கு பிறகு நாம் நினைச்சது அனைத்துமே நடந்து கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் முற்றிலுமாக தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான கார்த்திகை விரதம் தான் நாளைய தினத்தில் வரப்போகிறது. நாளைய நாள் சரியாக 6 மணிக்கு 6 1 ரூபாய் நாணயம், ஏலக்காய், கிராம்பு மற்றும் மருதாணி இலை இந்த பொருட்களை வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை இந்த திசையை பார்த்தவாறு ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கள் ஆரம்பிக்குங்க. நீங்கள் நினைச்சது குறிப்பாக அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே பலருக்கும் பிடித்த இஷ்ட தெய்வமாக இருப்பது முருகன் தாங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் முருகன் பிடித்த கடவுள் அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. அதாவது முருகனுக்கு உரிய இந்த ஒரு அற்புதமான நாளில் முருகனை 1 நிமிடம் மனதார நினைத்து அவருடைய திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டாலேயே போதுங்க, அத்தனை விதமான நன்மைகளும் உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே பலருடைய கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி தருபவர் அப்படின்னா அது இந்த முருகன் கடவுள் தாங்க. முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் நம்ம விரதம் இருந்து அவரை நம்ம வழிபாடு செய்து கொண்டால் நம்ம கேட்டது எல்லாமே நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம், திருமணம், தொழிலில் முன்னேற்றம், கடன் பிரச்சனைகள் தீர்வது போன்ற பல நல்ல விஷயங்களானது முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொண்டதன் மூலமாக நல்லபடியாக நடந்து இருக்கு அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. நீங்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்து உங்களுக்கும் நல்லது நடந்திருந்துச்சுன்னா வீடியோக்கு கீழே மறக்காம எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு நாளை வரக்கூடிய இந்த ஒரு முருகனுக்கு உரிய அற்புதமான தினத்துல இந்த ஒரு எளிமையான தீபத்தை ஏற்றி வைத்து அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதானது நடக்கட்டுங்க. அதற்கு நீங்க ஒரு காரணமாக இருந்ததன் மூலமாக உங்களுக்கும் புண்ணியமானது வந்து சேரும். எனவே மருதாணி இலை, காசு, ஏலக்காய் வைத்து எப்படி தீபத்தை ஏற்றி வைக்கணும், எந்த திசையில் ஏற்றி வைக்கணும், எந்த நேரத்தில் ஏற்றி வைத்தால் அது உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5/6/2024 புதன்கிழமை என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உரிய மங்களகரமான நாளிலேயே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கார்த்திகை விரதம் தான் நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது. நாளைய நாள் காலையில் எழுந்த உடனேயே உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையும் சுத்தம் செய்யலைன்னா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ளுங்கள். அதனைத் தொடர்ந்து குளித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை பொழுதாவது விரதம் இருந்து இந்த ஒரு பூஜைகளை அனுஷ்டித்து வரலாம். ஒருவேளை உங்களால் விரதம் இருக்க முடியாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மாலை நேரம் சரியாக 6 மணி அளவில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்துக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான புண்ணியத்தை பரிபூர்ணமாக பெற்று தரக்கூடும். ஒருவேளை விரதம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா பால் மற்றும் பழங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை அனுஷ்டித்து வரலாம். தவறு எதுவும் கிடையாதுங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் செய்துட்டு வாங்க. மாலை நேரம் சரியாக 6 மணி அளவில் தான் அந்த ஒரு முக்கியமான தீபத்தை ஏற்றி வைக்கப் போகிறோம். பொதுவாகவே முருகப்பெருமான் 6 என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தமானது இருக்குங்க. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6, முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் 6, முருகப்பெருமானுடைய திருமந்திரமான சரவண பவன அப்படிங்கிற இந்த திருமந்திரமும் 6 எழுத்து. முருகப்பெருமானுக்கு 6 முகங்களானது இருக்கின்றது. எனவேதான் இப்படிப்பட்ட 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு சரியாக 6 மணி அளவில் 6 விளக்குகளை இப்படி நம்ம ஏற்றி வைத்தால் போதுங்க, நம்ம நினைச்சது நடப்பதோடு நமக்கு கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து தொழிலில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு லாபமானது கைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். அதாவது பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள் அப்படின்னா மருதாணி இலையை நீங்கள் பறித்துட்டு வந்து வச்சுக்கோங்க. அதே போல் ஏலக்காய், கிராம்பு, அதே போல் காசு 6, அதாவது 1 ரூபாய் நாணயம் 6 நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதன் பிறகு 6 அகல் விளக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணி அளவில் முருகனுக்கு உரிய திருப்படம் இல்லைன்னா அவருக்கு உரிய வேல் இருந்தால் அதை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கமாக பார்த்தவாறு வைத்து கொண்டு பிறகு அந்த வேலிற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலுமிச்சை பழத்தை சொருகி வச்சுடுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை மாலையாக கட்டி அணிவிச்சுடுங்க. நீங்கள் முருகப்பெருமானுக்கு இது போன்று எலுமிச்சை பழத்தை சொருகும் போதோ இல்லைன்னா வந்து பூக்கட்டி மாலை அணிவிக்கும் போதோ ஓம் சரவண பவனை நமக, ஓம் சரவண பவனை நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே ஒவ்வொரு வேலைகளையும் நீங்கள் செய்துடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு வந்து மருதாணி இலையை அப்படியே கொட்டி அப்படியே பரவ வச்சுடுங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காவை எடுத்துக்கோங்க, 6 கிராம்பையும் எடுத்துக்கோங்க. அந்த 2 எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி இலைக்கு மேலே போட்டுருங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 6 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து அதன் மேலே நீங்கள் வச்சுடுங்க. பிறகு 6 அகல் விளக்கையுமே பார்த்தீங்கன்னா வட்டமாக வச்சுட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டுங்க. மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சங்க. அதனால தான் பெண்கள் ஆண்கள் என அனைவருமே பார்த்தீங்கன்னா கைகளில் மருதாணி இலை, அதாவது மருதாணியை வைக்கும்போது அந்த கை பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக மாறுவாங்க. அவங்க கையில் எந்த பணம் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய அளவிலான லாபத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டக்காரங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரானது ஏற்படுங்க. அதனால தான் அதிகமாக கைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம மருதாணியை வைக்கிறோம். மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம். அதே போல தான் கிராம்பு ஏலக்காய் அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு பொருளுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கடன் பிரச்சனையாகவே இருக்குது, பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த 2 பொருட்களை வைத்து நீங்கள் பூஜை செய்துட்டு வரும்போது விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா பணத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 ஏலக்காய் 6 கிராம்பு அப்படிங்கிற இந்த 2 பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி இலைக்கு மேலே வச்சுடுங்க. பிறகு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில்லறை காசுக்களான 6 1 ரூபாய் நாணயம் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. 1 ரூபாய் நாணயமாக தான் இருக்கணும். 6 காயினை நீங்கள் எடுத்து அப்படியே வட்டமாக வச்சுடுங்க. பிறகு 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமானுக்கு 6 நெய்விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்ம நினச்சது நினச்சபடி அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. பிறகு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு அந்த அகல் விளக்கில் வந்து பசு நெய்யை ஊற்றி பஞ்சத்திரியை போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டுங்க. தீபத்தை ஏற்றும் போது ஓம் சரவண பவனே நமக, ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டே இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் மனதார சொல்லிடுங்க. ஒருவேளை திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் நடக்கணும், நல்லபடியாக வரன் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறீங்களோ அவங்களுடைய கைகளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க வந்து வெளியிடங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் தான் ஏற்றி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள மனதார நினச்சிக்கிட்டு நீங்களும் ஏற்றி வைக்கலாம், தவறு எதுவும் கிடையாது. ஒருவேளை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கைகளால் இந்த தீபத்தை ஏற்றி வைக்க சொல்வது இன்னுமே பார்த்தீங்கன்னா உத்தமமாக இருக்கக்கூடும். பிறகு பார்த்தீங்கன்னா மனதார நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தம்பதியர்களாக சேர்ந்து இந்த விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்படி உங்களுடைய வீட்டில் என்ன விதமான ஆசைகள் இருந்தாலும் சரிங்க, வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், தொழிலில் நல்ல மார்க் எடுக்கணும், நான் நினைச்ச மார்க் எடுக்கணும், நான் நினைச்ச கல்லூரியில் சேரணும் அப்படிங்கிற உங்களுடைய எந்த விதமான ஆசைகளாக இருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் முருகன் கிட்ட சொல்லிட்டு இப்படி தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது நடப்பதோடு உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து செல்வ செழிப்பானது ஏற்படும், நல்ல ஒரு மாற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நைவேத்திய பிரசாதமாக சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் போன்ற சிலவற்றை நீங்கள் படைக்கலாங்க. அப்படி உங்களால் இந்த 2 பொருட்களையுமே என்னால் செய்து வைக்க முடியல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. பாலை அழகாக காய்ச்சி நீங்கள் அந்த முருகனுக்கு நைவேத்தியமாக வைத்து விடுங்க. பிறகு தீபதூப ஆராதனை காட்டி பூஜைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பிரசாதமான பாலை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இல்லைன்னா சின்னவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்களும் சாப்பிடலாம். அதே போல விரதம் அனுஷ்டித்தவர்கள் இந்த பாலை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க முடித்துக் கொள்ளலாங்க. ஸோ இப்படி ரொம்ப எளிமையாக இந்த ஒரு பூஜைகளை நாளைய தினத்தில் செஞ்சு பாருங்க, நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டில் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா, ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் எடுத்து நீங்க பீரோவில் வச்சுடுங்க. அதே போல் அந்த காசையும் எடுத்து பத்திரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் இல்லைனா வந்து நீங்கள் வீட்டில் காசு சேர்த்து வைக்கக்கூடிய பர்ஸோ இல்லைனா வந்து லாக்கர்லேயோ அந்த காசையும் சேர்த்து வச்சுடுங்க. இதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ வளமானது அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த முறை பூஜைகளில் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் எந்தவித தவறும் கிடையாதுங்க. ஸோ இப்படி எளிமையாக இந்த ஒரு பூஜைகளை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நீங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்தளவிற்கு இதற்கு
இதற்கான பிரதிபலனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க கொடுங்க. 100% நீங்கள் நம்பிக்கையோடு சேர்ந்தீங்கன்னா 100% உடனடியாக அதற்கேற்ப பலனும் ஓரிரு நாட்களிலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. இந்த ஒரு அருமையான தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஒரு எளிமையான பூஜைகளை அவங்களுடைய வீடுகளில் 5 நிமிடம் ஒதுக்கி செஞ்சுட்டு வரட்டும். அவங்க நினைச்சதும் நிறைவேறட்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.